வணக்கம் இன்று சித்திரா பௌர்ணமி தினம் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடிய பூரண நிலவு இன்று வானில் உதிப்பதால் எல்லா கோயில்களிலும் விசேஷமாக பூஜைகள் செய்யப்பட முக்கியமாக அம்மன் கோயில் சிவன் கோயில் முருகன் கோயில் அது மட்டுமின்றி பெருமாள் கோயிலிலும் கருட சேவை உண்டு இந்திய நாளில் நாம் சுவாமி கும்பிடுது அதெல்லாம் இருக்கட்டும் சித்திரகுப்தி பார்க்கறது அதுவும் இருக்கட்டும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த கடந்த ஒரு வருடத்தில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பல பாவங்கள் இந்த ஒரு நாளில் வாஷ் அவுட் ஆகிடும் சித்ரா குப்தன் என்பது ஒருத்தர் கிடையாது சித்ரன் ஒருவர் குப்தன் ஒருவர் இந்த அற்புதமான இரண்டு சிலைகளும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலில் நவகிர சன்னதிக்கு அருகில் பார்க்கலாம் சித்திரன் என்பவர் பாவத்தை எழுபவன் எழுதுபவன் குப்தன் என்பவன் நண்பு பாவ கணக்கை நாம் செய்த நன்மையின் காரணமாக மறைப்பவன் மறைப்பவன் அதுக்கு உண்டான பள்ளங்களை குறைப்பவன் ஸோ சித்திரகுப்தர் என்பது ஒருவர் கிடையாது சித்திரன் வேறு குப்தன் வேறு காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி கோயிலே இருக்கிறது இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மற்றும் கோயில் போகிறது பூஜை புனஸ்காரம் தவிர ஒரு முக்கியமான பரிகாரத்தை நீங்கள் எல்லோரும் செய்யலாம் சின்ன சிறு வயதிலிருந்தே எங்கள் பாட்டியார் சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால் சித்ரா பௌர்ணமி அன்றுக்கு உப்பில்லா விரதம் இருங்கள் ஆகையினால் எங்கள் வீட்டில் சித்ரா பௌர்ணமி என்று சொன்னாலே மனசுக்குள்ளே உப்பில்லா விரதம் என்ற ஒரு வார்த்தை வரும் உப்பில்லா விரதம் உண்மையிலே உப்பில்லா விரதம் உப்பு இல்லாதது ஏனென்றால் நீங்கள் உப்பில்லாமல் சாப்பிடும்போது கடந்த ஒரு வருடத்தில் அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாத பாவங்கள் எல்லாம் தன்னாலே விலகிவிடும் ஸோ உப்பு இல்லாமல் தை சாதம் சாப்பிட்லாம் உப்பு இல்லாத மாவுடை அப்படியே நேரடியாக மரத்தில் பறித்து ஃப்ரெஷ் மாவுடை தொற்றுன்னு சாப்பிட்லாம் இல்லை வெள்ளக்கட்டியை தொற்றுன்னு சாப்பிட்லாம் சாயந்தரம் சித்திர பௌர்ணமி நிலவினை வானத்தில் பார்த்து விட்டு கோயிலுக்கும் சென்று விட்டு வரலாம் அம்மனையும் தரிசிக்கலாம் ஆகையால் மரக்காதியர்கள் சித்ரா பௌர்ணமி உப்பில்லா விரதம் உப்பில்லா விரதம் ஒப்பில்லா விரதம் உங்களுக்கு நிச்சயம் பாவ கணக்கை குறைத்து அதாவது இந்த குப்தன் இக்கிறானு உங்கள் பாவ கணக்கை கழித்து விடுவான் சித்திரன் எழுதிய பாவக்கணக்கில் குப்தனதை குறைத்து விடுவான் ஸோ எளிதாக பாக போகக்கூடிய நாள் இந்த சித்திரா பொர்மை நாள் இது எல்லாருக்கும் பொதுவானது எல்லாரும் இந்த உப்பில்லாமல் சாப்பிடும்பொழுது பாவ கணக்கு குறைகிறது நீங்கள் செய்து பாருங்களேன்